அரியலூர் மாவட்ட புதிய தலைமுறைகளுக்கு வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகளை நம்ம சுருக்கமாக காண்போம். இன்று வந்து அரியலூர் மாவட்டத்தில் வந்து முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளிடக்கரையில் கொள்ளிடம் ஆற்றில் வந்து 200,000 கனஅடி தண்ணீர் காவிரியின் உபரி நீர் வந்து கொண்டிருக்கும் காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் கரையோர உள்ள கிராம பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் இந்த கொள்ளிடம் நீர் வந்து உட்புகுந்துள்ளது. இதன் காரணமாக இந்த அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அந்த கரையோரம் உள்ள விவசாயிகள் வந்து மிகுந்த கவலையில் இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு மட்டுமே 5வது முறையாக இந்த கொள்ளிடம் நீர் வந்து உட்புகுந்துள்ளது. இது வந்து விவசாயிகள் மத்தியில் மிகுந்த கவலைகளை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் வந்து சொல்லப்போனால், கோடாடிக்கடுப்பு கிராமத்தில் சிந்தாமணி வடிகால் ஓடையில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 7 கண் மதகு வந்து உள்ளது. இதில் வந்து ஒரு மதகு வந்து தற்போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழுது ஏற்பட்டது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை விவசாயிகள் வந்து மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத சூழ்நிலையில் இன்று கொள்ளிடம் ஆற்றில் நீர் அதிகளவு சென்ற காரணத்தினால் இந்த மதகு வந்து ஒரு மதகு உடைப்பு ஏற்பட்டு நீர் வந்து உட்புகுந்தது. இதன் காரணமாக நாற்று வைக்கப்பட்டு 20 நாள் பயிரான நாற்றாங்கல் பயிர் எல்லாமே வந்து நீரில் வந்து மூழ்கியது. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த நீர் மூழ்கியதன் காரணமாக விவசாயிகள் வந்து மிகுந்த கவலை ஏற்பட்டனாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, அரியலூர் மாவட்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் மருதியாறு வந்து கொள்ளிடத்தில் கலக்கும் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து உட்புகுந்துள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா, மருதியாற்றில் வந்து கருவேல மரங்கள் மற்றும் கொள்ளிடத்தில் உள்ள கருவேல மரங்களால் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து கொள்ளிடத்தில் அப்படியே செல்லாத சூழ்நிலை தடை ஏற்பட்டு அது மருதியாற்றில் வந்து உட்புகுது. இந்த உட்புகுந்ததன் காரணமாக மருதியாற்றின் கரைகள் வந்து பலமாக இல்லாத சூழ்நிலையிலும், மேலும் வந்து அந்த கருவேல மூலங்கள் வந்து நிறைந்து காணப்படுவதால் இது வந்து விவசாய நிலங்களில் வந்து இந்த தண்ணீர் உள்ளே புகுந்தது. உட்புகுந்த நீர் விவசாய நிலையில் உள்ளே போந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா, நாற்று விடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் மற்றும் வந்து பருத்தி மற்றும் மக்காச்சோளம் சூரியகாந்தி பயிர்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது வந்து நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் வந்து விவசாயிகள் வந்து மிகுந்த கவலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 ஏக்கர் பரப்பரவுல வந்து இந்த பாதிப்பு காணப்படுகின்றது. இதனடுத்து பார்த்திங்கன்னா, அணக்குடி கிராமம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடத்தின் உள்ளே உள்ள அந்த கிராமம், அந்த காலத்தில் வந்து கரை வந்து அந்த கிராமத்திற்கு வெளிப்புறமாக போடப்பட்டதன் காரணமாக இந்த கிராமம் வந்து இப்போ கொள்ளிடத்தின் உள்ளே இருப்பது போல் ஒரு காட்சி அளிக்கிறது. இந்த பார்த்திங்கன்னா கொள்ளிடத்தில் வந்து தற்பொழுது வெள்ளநீர் வருவதன் காரணமாக இந்த கிராமத்தை சுற்றிலும் வெள்ளநீர் வந்து சூழ்ந்துள்ளது. சூழ்ந்துள்ள காரணத்தினால் இந்த அவர்களுடைய விளைநிலங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வெள்ளநீர் வந்து சூழ்ந்து காணப்படுவதால் விவசாயிகள் வந்து மிகுந்த சிரமத்தில் ஏற்படுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட அந்த கரையை வந்து மாற்றி அமைத்து எங்களுக்கு ஊருக்கு வெளிப்புறமாக அந்த கரையை மாற்றி அமைப்பதன் மூலமாக வருங்காலங்களில் எங்களுக்கு வந்து கொள்ளிடத்தில் நீர் வந்து கிராமங்களில் சூழாத நிலை ஏற்படும் எனவும் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து ஒரே ஆண்டில் 5 தடவை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய வெள்ளத்தில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாத காரணத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், அந்த குறிப்பாக கொள்ளிடம் ஆற்றில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கரைகளில் வந்து ஆக்கிரமித்துள்ள அந்த கருவேல மரங்களை அகற்ற வேண்டும், மற்றும் வந்து இங்கிருந்து அரியலூர் மாவட்டத்திலிருந்து அந்த கொள்ளிடத்தில் கலக்கக்கூடிய ஓடைகள் மற்றும் ஆறுகளில் வந்து உள்ள அந்த கருவேல முள்களை வந்து அகற்றுவதன் மூலமாகவும் அந்த கொள்ளிடம் ஆற்றின் நீர் வந்து அந்த கொள்ளிடத்திலேயே செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து கொள்ளிடத்தின் நடுவில் உள்ள சில திட்டு பகுதியிலிருந்து, அது வந்து பட்டா நிலமா என்றாலும் அந்த பகுதியில் வந்து எந்த ஒரு விவசாயமும் இல்லாத காரணத்தினால் அங்கு வந்து கருவேல முட்கள் வந்து அதிகமாக இருக்குது. அந்த கருவேல முள் அதிகமாக உள்ள சூழ்நிலைனால தான் தற்பொழுது பள்ளத்தை நோக்கி அந்த நீர் வந்து கொண்டு இந்த மாவட்டத்தில் உள்ள விளைநிலங்களை வந்து அந்த நீர் சூழக்கூடிய நிலை ஏற்படுவதாகும். எனவே இதை வந்து தமிழக அரசு வந்து இந்த கொள்ளிட ஆற்றை பகுதியில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக அந்த ஆற்றின் நடுவில் உள்ள திட்டுகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த ஆக்கிரமிப்புகள் வந்து வரக்கூடிய நீர் வந்து கொள்ளிடத்திலேயே உள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலமாக தான் வருங்காலங்களில் இந்த பகுதி விவசாயிகள் காக்கப்படுவார்களும் அவர்கள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இன்றைய செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பிரதானமான செய்தியாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.